அண்ணா நான் ஒரு கிளிப்பிங் பார்த்தேன், ஏதோ ஒரு தெலுங்கு ஷோல இவர் ஒரு லைனை பாட்டிட்டு இவர் ஓடி போவாங்க, அவங்க ஒரு லைனை பாடிட்டு சிரிச்சிருவாங்க, ஒரு தெலுங்கு ஷோல. அதில் நானும் மனோ சேர்ந்து ஒரு பாட்டு பா அதை ஃபஸ்ட் டைம் பாடுறேன் அந்த பாட்டு மேடையில், அது வரைக்கும் நான் பாடவே இல்லை ஃபஸ்ட் டைம். அப்போ நான் இந்த சரணம் டியூன் மறந்து போயிடக்கூடாதுன்னு அதே ஞாபகம் வச்சுட்டு திருப்பி பார்க்குறேன், மனோ இல்லை பக்கத்தில். பார்த்தா பின்னாடி போய் ஏதோ எழுதுறாரு சாங்குக்கு இடையில. சார் அப்படி என்ன சார், யார் அந்த கேப்பில் யாருக்கு சார் லவ் லெட்டர் எழுதுனீங்க? இல்லை அவ்வளோ பெரிய மியூசிக் பிஜிஎம் அது, அதில் நிறைய ஷார்ட்ஸ் போட்டு ஷூட் பண்ணியிருப்பாங்க மேடையில், என்ன செய்கிறது. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் உட்காந்து அடுத்த பாட்டு என்ன, அப்புறமா கரெக்ட் அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடி வந்து இப்படி என்ன பாடினார், அப்போ எனக்கு சிரிப்பு வந்துருச்சு தாங்க முடியல. ஸோ அப்போ பாட்டுக்கு நடுவில் யாருக்கோ லெட்டர் எழுதுறாரு மனோ சார். ஓகே ஓகே, அதை நோட் பண்ணி வைப்போம். அருமை அருமை.